வாங்க இந்த கிச்சடி பிரியாணி பார்க்கலாம். இது வந்து ரவை கிச்சடி பிரியாணி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், சுஜ்ஜி ரவைன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த ரவையில் ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். ரவையில் வெண்பொங்கல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி பிரியாணி பண்ண போகிறேன் நான். இதில் கொஞ்சோண்டு கடாயில் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயும் ஒரு அரை ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக நெய் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு முதல்ல ரவையை வறுத்து எடுத்துக்கலாம், அளந்து போட்டுக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு. இந்த டம்ளர் வந்து ஒரு ஒரு டம்ளர் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ட போக மிச்சம் கொஞ்சம் இருக்கும், அதனால நம்ம மூணு போட்டிருக்கேன் பாருங்க. மூன்றரை டம்ளர் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம இதை குக்கர்லேயே பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஒரே ஒரு விசில் தான், சூப்பராக நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். நீங்கள் இதே இது கோதுமை ரவை இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் பண்ணலாம், அதுலேயும் நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுத்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு நமக்கு வறுவட்டா போதும். இதை எடுத்துட்டு நம்ம குக்கர் வச்சிடலாம். இப்போ பாருங்க, குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ரொம்ப ஏலக்காய் வேண்டாம், ஒரு ஸ்டார் ஃப்ளவர் ஒன்று, ரெண்டு கிராம்பு, இவ்வளோதான். இதெல்லாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், ஒரு சா அன்னாச்சி பூ, கருவேப்பிலை, வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இப்போ பாருங்கள், ரெண்டு குடை மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாயும் ஒரு பச்சை மிளகாய், ரெண்டையும் அறுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கலாம். இது ஈஸியாக வதங்கிடும், ஈஸியாகவும் வெந்துடும். இதுலேயும் முட்டைக்கோஸ், ஒரு தக்காளி, இதில் கொஞ்சம் உப்பு போட்டலாம், மஞ்சப்பொடி போட்டலாம், கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம தேவை இருந்தால் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு நம்ம அதை மூடி வச்சிடலாம்.
பாருங்க நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ மல்லி புதினா போட்டுனா திக்காம அப்படியே முழு இலையாவே போட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஒரு ஸ்பூன், நிறையா வேண்டாம், ஒரு ஸ்பூன் போதும். நம்ம இது காரத்துக்கு வந்து மிளகாய் மட்டும் ரெண்டு மிளகாய் போட்டிருக்கேன், அவ்வளோதான் போட்டிருக்கேன். கொஞ்சம் வத்தல் பொடி இந்த அளவுக்கு, ரொம்ப ஸ்பைசியாக வேண்டாம். இது என்ன ரவைங்கிறதுனால அந்த ஸ்பைசியெல்லாம் அது அவ்வளோவாக அப்சர்வ் பண்ணாது, அதனால் ரொம்ப காரமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதில் ஒரு சிட்டிகை கறி மசாலா பொடி, நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த கறி மசாலா பொடி, இதை நல்லா கிண்டி விட்டுலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதில் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் தான் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி. இதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கு, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு அதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் போட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம், தேவை இருந்தால் போட்டுக்கலாம். உப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க போகுது. இதில் நம்ம லெமன் பிழிவோம்ல, அதுக்கு பதில் இங்கே பாருங்கள் நெல்லிக்காய், நெல்லிக்காயை நான் துருவி விட போகிறேன் இதுலேயும். இது நல்லா அந்த லெமன் பதில் இந்த புளிப்பு நல்லாயிருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது குழந்தைங்களாம் நம்ம நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செய்யலாம், நெல்லிக்காய் சாதம் செய்யலாம். நெல்லிக்காய் சாதம் மாங்காய் சாதம் மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். இதை ஒரு இது ஃபுல்லாக அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்படி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். போட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். நல்லா பாருங்க, சுத்தமாக விழுந்துருச்சு பார்த்தீங்களா. இது நம்ம விசில்லாம் வைக்க வேண்டியதில்லை, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா பூரா தெரிக்கும். இது நல்லா பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் வெந்துருச்சு பாருங்க, பூரா வெந்து அப்படியே தண்ணியெல்லாம் சுத்தமாக வச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது குக்கரை மூடிடலாம். எல்லாம் ஒன்று ஓலை கிண்டி விட்டுருங்க, கிண்டி விட்டதுலேயே நம்மளுக்கு முக்கால்வாசி வந்துடும் நல்லா, கீழேயும் அடிபிடிக்காமல். இப்போ நம்ம மூடிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விசில போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் இருக்கிற வெக்காட்லேயும் நம்மளுக்கு நல்லா சூப்பராக வெந்துடும் பாருங்க. ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்த, ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதில்லை. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க சூப்பராக இருக்கு, டேஸ்ட் பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது காரம், அந்த மசாலா எல்லாமே நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு தான் இன்னும் பத்தாது, உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
பரவாயில்ல, உப்பு கம்மியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாஸ்தியாக தான் இருக்கக்கூடாது நமக்கு. இப்போ இதை உங்களுக்கு பாருங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான நம்மளுக்கு கிச்சடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரவை கிச்சடி பிரியாணி, நூடுல்ஸ் பிரியாணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இது கிச்சடி மாதிரி இருக்கும், பிரியாணி டேஸ்ட்டும் இருக்குது. இதில் இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.